வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல், இணைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு. அதாவது வீட்டில் புகழ்ந்து வெளியில் தூற்றுபவரின் தொடர்பினை சிறிதும் வரவொட்டாதே. நம்முடைய வாழ்க்கையில ஏழு வகை மனிதர்களை நாம் பிரிந்தால் மட்டுமே நமக்கான வாழ்வை நம்மால் வாழ முடியும். அதுல முதல் வகைதான் தேல் குணம் கொண்ட மனிதர்கள். அவர்கள் யார், எதனால் அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று நம்முடைய முந்தன பதிவுல நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய பதிவுல நாம் பார்க்க போவது இரண்டாம் குணம் கொண்ட மனிதர்கள், அதாவது நண்டு குணம் கொண்ட மனிதர்கள். நம்ம கூடவே இருந்து நமக்கு குழி பறிக்கக்கூடிய, நமக்கு விரோதமான சில காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த நண்டு குணம் கொண்ட மனிதர்கள். இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம கூட பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் பழகுவாங்க. ஆனா நமக்கு பின்னாடி நமக்கு விரோதமா நிறைய காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. நண்டு எப்பவும் நேர் வழியில பயணிக்காது, குறுக்கு வழியில தான் தன்னுடைய இலக்க அடையும். அதே மாதிரி தான் இந்த நண்டு குணம் கொண்டவர்களும் நிறைய குறுக்கு வழியில நமக்கு எதிரான சில வேலைகள்ல ஈடுபடுவாங்க. நமக்கு முன்னால் ஒரு மாதிரியும் நமக்கு பின்னால் வேறு மாதிரியும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மை பற்றி மற்றவர்களிடமும் கலகம் ஊட்டுவார்கள். நம் நற்பெயரை கெடுக்கக்கூடிய பலவிதமான பொய்களை சொல்லி திரிவார்கள். நம்ம கூட இருந்து கொண்டே நமக்கு எதிரான பலவிதமான வேலையில ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அதுல ஒரு அற்ப சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கும். நண்டு அமைதியாதான் இருக்கும், ஆனா அது கொட்டுச்சுன்னா அதை நம்மால் தாங்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த நண்டு குணம் கொண்ட மனிதர்களும் அமைதியாதான் இருப்பாங்க, ஆனா நமக்கு எதிரான, நமக்கு விரோதமான சந்தர்ப்பம் எப்போ அமையும் என்று காத்திருப்பார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நமக்கு எதிரான சில காரியங்களில் ஈடுபடுவார்கள். இவர்களோடு இருப்பது என்பதும் பழகுவது என்பதும் பேராபத்தானது. எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குறுக்கு வழியில தன்னுடைய ஆதாயத்தை தேடக்கூடிய இவர்களை போன்ற மனிதர்களை நாம் அடையாளம் கண்டு நம் வாழ்வில் இருந்து முழுவதும் நீக்கணும். முன்ன ஒரு மாதிரியும் பின்னாடி வேறு மாதிரியும் பேசக்கூடிய இவர்கள் என்றைக்குமே உண்மைக்கு எதிராதான் இருப்பாங்க. சரியான காரணமே இல்லாம, அவசியமே இல்லாம நமக்கு எதிரா செயல்படக்கூடிய இந்த நண்டு குணம் கொண்ட மனிதர்களை நம்மால் திருத்த முடியாது. ஏனென்றால் மாற்றி பேசுவதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். இந்த நண்டு குணம் கொண்ட மனிதர்களை நாம் சரியாக அடையாளம் கண்டு அவர்களை நம்மில் இருந்து பிரித்தால் மட்டுமே நமக்கான வாழ்வை நம்மால் வாழ முடியும். இப்படிப்பட்ட ஆட்களுடைய தொடர்பை எந்த காரணம் கொண்டும் நாம தொடரக்கூடாது. இந்த வாழ்வியல் சத்தியத்தை தான் நம்முடைய வள்ளுவர் தீ நட்பு என்ற தலைப்பு கீழே இந்த குரல் வழியா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டில் புகழ்ந்து வெளியில் தூற்றுபவரின் தொடர்பினை சிறிதும் வரவொட்டாதே. நாம் பிரித்து வைக்க வேண்டிய மீதமுள்ள ஐந்து நபர்களை குறித்து நம்முடைய அடுத்த பதிவுல நாம் பார்க்கலாம். நன்றிகள்.